நெல்லை மாநகரில் அமைந்துள்ள சாலை குமாரசுவாமி திருக்கோவிலில் திருக்கல்யாண விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ளது சாலை குமாரசுவாமி இத்திருக்கோவிலின் மூலவரான சண்முகர் கிழக்கு நோக்கி ஆறுமுகத்துடனும் பன்னிரு கைகளுடன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருப்பது விசேஷமாகும். இந்த கோவிலின் அமைப்பு மற்றும் இங்கு நடைபெறும் பூஜைகள் விழாக்கள் அனைத்தும் திருச்செந்தூரில் நடப்பதை போன்றே அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். சிறப்பு வாய்ந்த நெல்லை சாலை குமாரசாமி கோவில் கந்தசஷ்டி விழா கடந்த 4ஆம் தேதி காலையில் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. 6 தினங்கள் சிறப்பாக நடைபெற்ற கந்தசஷ்டி திருவிழா 10ஆம் தேதி அன்று சூரசம்ஹாரம் சிறப்பாக நடைபெற்றது. கந்தசஷ்டியின் சிகர நிகழ்ச்சியான திருக்கல்யாண திருவிழா மாலையில் ஆரம்பமாயிற்று. முதலில் சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் வைபவம் கோவில் உட்பிரகாரத்தில் வைத்து நடைபெற்றது. இதற்காக சுவாமியும் தெய்வானை அம்மனும் தனித்தனியே எழுந்தருள சுவாமி காட்சி கொடுக்கும் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவமும் புது வஸ்திரம் அணியும் நிகழ்வும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்கள் வைத்து யாகசாலையில் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டன. பூர்ணாகுதி முடிவடைந்ததும் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்ட வள்ளி தெய்வானை சமேத சண்முகருக்கு திருக்கல்யாண விழா ஆரம்பமாயிற்று. முதலில் காப்பு கட்டும் வைபவமும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அம்பாலை தாரை வார்க்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை மாற்றுதல், பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. சுவாமி அம்பாளுக்கு பாலும் பழமும் கொடுக்கும் நிகழ்ச்சி, மங்கள அட்சதை மற்றும் பூக்களால் அர்ச்சனை என கல்யாண நிகழ்வுகள் நடைபெற்றன. நிறைவாக சோடச மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. வந்திருந்த பக்தர்களுக்கு திருமண பிரசாதமாக மங்கள அட்சதை, குங்குமம், திருமாங்கல்ய சரடு போன்றவை வழங்கப்பட்டது. அம்பாள் தபசு காட்சிக்கு எழுந்தார்.